வணக்கம். உங்கள் மகி இன்ஃபர்மேஷன். இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வங்கிக்கும் அழுக்கடைந்த, சிதைந்த மற்றும் சேதமடைந்த நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை மாற்றுவதற்கான வசதியை வழங்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அத்தகைய நோட்டுகளின் மதிப்பை தீர்மானிக்க விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த விதிகளை பற்றி இங்கே காணலாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் மாதம் ஒரு விதியை உருவாக்கி மே மாதம் அதை புதுப்பித்தது. அனைத்து வங்கிக் கிளைகளையும் ரூபாய் நோட்டுகள் தொடர்பான பிரச்சனைகளில் மக்களுக்கு உதவ வேண்டும் என ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. பழைய சேதமடைந்த நோட்டுகளுக்கு பதிலாக வங்கிகள் மக்களுக்கு புதிய ரூபாய் நோட்டுகளை அளிக்க வேண்டும். இதற்காக மக்கள் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்வதற்காக ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பை அளித்துள்ளது. ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி உங்களிடம் சிதைந்த அல்லது சேதமடைந்த நோட்டுகள் இருந்தால் பீதியடைய தேவையில்லை. ரிசர்வ் வங்கி அல்லது வேறு எந்த வங்கியும் அத்தகைய நோட்டுகளை ஏற்க மறுக்க முடியாது. ரிசர்வ் வங்கி விதிகளின் கீழ் சிதைந்த அல்லது சேதமடைந்த நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். வங்கிகள் ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவது நோட்டின் நிலையை பொறுத்தது. சிதைந்த நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அலுவலகங்கள் அல்லது நாடு முழுவதும் உள்ள வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம். இருப்பினும் இந்த ரூபாய் நோட்டுகள் வங்கிகள் மாற்றிக்கொள்வது முற்றிலும் நோட்டின் நிலையை பொறுத்தது. எவை சிதைந்த நோட்டுகளாக கருதப்படும்? கரன்சி நோட்டின் ஒரு பகுதி காணாமல் போயிருந்தாலோ, அல்லது ரூபாய் நோட்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துண்டுகளாக கிழிந்து இருந்தாலோ, அல்லது சிதைந்த நோட்டாக கருதப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டை மாற்ற வங்கி கணக்கு அவசியமா? அழுக்கடைந்த மற்றும் சிதைந்த நோட்டுகளை மாற்றும் வசதிக்காக ஒருவர் கணக்கு தொடங்க தேவையில்லை. அவர் தனது அருகில் உள்ள வங்கிக் கிளைக்கு சென்று இந்த வேலையை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த சேவையை அனைத்து வேலை நாட்களிலும் பயன்படுத்தி கொள்ளலாம். கிழிந்த சேதமடைந்த நோட்டுகளின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அழுக்காக மற்றும் சிதைந்த நோட்டுகளின் மதிப்பு ரிசர்வ் வங்கி மற்றும் பிற வங்கிகளில் சொந்த விதிகளின்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் பெறும் வங்கி நோட்டின் மதிப்பு நோட்டின் தரத்தை பொறுத்தது. வாடிக்கையாளர்கள் நோட்டின் மதிப்பை முழுமையாகவோ பாதியாகவோ பெறலாம். நோட்டு குறைவாக சிதைந்திருந்தால் சரியான விலையை பெறலாம். அதே நேரத்தில் அது அதிக அளவில் சேதமடைந்திருந்தால் நீங்கள் பாதி விலையை பெறுவீர்கள் அல்லது எதுவுமே கிடைக்காமல் போகலாம். நன்றி.